வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல் உங்கள் வஜ்ரவேல் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு தான் June 29 திங்கக்கிழமை. எங்களுக்கு காலையில் உள்ள அவர் தூங்கிட்டு இருக்காரு. சரி, அவர் போய் எழுப்பலாம். ரொம்ப பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கான். இந்தாச்சு இந்தா தூங்கிட்டு இன்னைக்கு என்ன நாள்டி? இன்னைக்கு என்ன நாள்டி? உங்க முடி நாள். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். பிறந்த நாளா? பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவனே அவனுக்கு சொல்லிக்கிட்டான். சரி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பா. எந்தி வா, போய் குளிக்கலாமா? காலையில குளிக்கிறதா? நம்ம செட் இல்லையே அது. பிறந்த நாள் இன்னைக்காச்சும் குளிடா. வா வா. ஆ வாடா, இங்க வரங்க. என்னடா இப்படி குளிச்சிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? சரிங்க, பாருங்க, நாங்க கருப்பு கவுனியில இனிப்பு பலகாரம் பண்ணியிருக்கோம். கருப்பு கவுனி அரிசியில கருப்பு கவுனி ஸ்வீட் சூப்பரா இருக்கும். சரி, இந்த இருக்குல்லையா நம்மளோட புது உடுப்புகள். முத வந்து மங்களகரமா ஜட்டில இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆஹா, மஞ்சள் அவ்வளோதான், தட்டி ரெடி. அடுத்து டிஷர்ட். டிஷர்ட்டும் தயாராகிடுச்சு. குளிச்சியா? அப்படியே வெளியே வந்துடாத, பார்த்து வா. பேர் சொல்லிட்டு அப்புறம் கேட்டுக்கோ. வந்துட்டு அவங்க பார்த்துட்டாங்க இவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் எங்கடைய கேட்கக்கூடாதுப்பா. ஏற்கனவே உனக்கு கோமணத்தோட பார்க்க அவ்வளோ பேர் வெயிட்டிங். இப்ப இது எல்லாமே வந்து இவனோட பிறந்த நாளுக்கு எடுத்த உடுப்பு. இப்ப இது எல்லாத்துக்குமே மஞ்சள் வச்சு முடிச்சாச்சு. ஐயா வந்துட்டாரு, இப்ப அவருக்கு வந்து நம்ம உடுப்பு மாத்தி விட்டுறலாமா? சரி, முத வந்து எதுல இருந்து ஆரம்பிக்க போற? இது மட்டும் டே, இது நீ என்ன போட்டு வரணும்? சரி, நான் குளித்து விட்டேன். இந்த மாதிரி யாருக்காச்சும் பிறந்தநாள் இருந்தா அண்ணன் இருப்பாங்களே அவங்கள போட்டு விட சொல்லுங்க. தம்பிகளா இருந்தீங்கன்னா பிறந்தநாளுக்கு மட்டும்தான் முடிட்டு 12 ஆகட்டும், அதுக்கப்புறம் தானே இருக்கு. டி சூப்பரா குளிச்சு தயாராச்சா? சரி, துண்டு எடுத்துடும் போது தோட்டு விடுங்க. சரி நண்பர்களே, இப்ப வந்து வஜ்ரவேல் வந்து விளக்கு ஏத்தி சாமி கும்பிட போறோம். நாங்க எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாட போறோம். தயாரா? ஏத்தலாம். பாத்து அது எரிஞ்சிருச்சு. ஓகே, விளக்கு ஏத்தியாச்சு வச்சிரு. சரி, சாமி கும்பிடு. ஓரமா நின்று கும்பிடுறது. சரி நண்பர்களே, சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இந்தா இருக்கு இனிப்பு பலகாரம் சுவைப்பு. இப்போ இந்தா எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? நம்மளுக்கு கொஞ்சம் வயல வச்சிருக்கா கையில் வைக்கிறியா? சரி, விளையாட ஆரம்பிச்சுட்டான் இப்போவே. பூசுறதுக்கு தங்கம்மா.
சூப்பராக வரியா, நல்லா இருக்கு. இப்போ இந்த இந்தியா ரூபா கொடுத்தது காரணம் என்ன? சின்ன பயல டாலரை கொடுத்துட்டா எப்படியும் செலவு பண்ண போறதில்ல, எப்படியும் சேர்த்தான் வைப்பான். அதுக்கு எதுக்கு இந்தியா ரூபாயை கொடுத்துருவாங்க, போயிட்டு ஜாலியா பாட்டி வச்சுக்கோங்களா? அதுக்கு தான் சரி நண்பர்களை வஜ்ரம் வந்து தாத்தாட பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு என்ன நாள்? இது மட்டும் இல்லைங்க, இவனுக்கு வந்து பிறந்தநாள் பரிசா நாங்க இன்னொன்னு கொடுத்துருக்கோம். அது என்னன்னா, ஒரு பாட்டி, அவங்க வந்து ரொம்ப வயசான பாட்டி, அவங்க குடும்பத்துல வந்து அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவங்க வந்து ஒரு பழைய வீடில் இருக்காங்க. அந்த வீடு வந்து ஒரு நல்ல ஷேப்பில் இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அங்கங்கே குழி குழியாக இருக்குது, ஓடு தான், அந்த ஓட்லேயும் நிறைய ஓட்டை இருக்குது. அங்கே மழை பெஞ்சானா அவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு அவங்க மழை பெஞ்சிருச்சுன்னா போய் தங்க வேண்டியதாக இருக்குது. அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லை, அவங்க ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற வகையில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்களுக்கு செஞ்சுருக்குறோம். அந்த பாட்டியோட மகிழ்ச்சி, அவங்களோட வாழ்த்துக்கள், அவங்களோட ஆசீர்வாதம் தான் நாங்கள் கொடுக்குற வஜ்ரு கொடுக்குற நாங்கள் அவனோட பிறந்த நாள் பரிசு. ஐயா, கனடாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பொடி, அந்த பொடியின் பேர் வஜ்ரவேல். அவனுக்கு 29 பிறந்த நாள். அந்த பொடியை தண்டை பிறந்த நாளுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த 10,000 காசு. சரியா, நம்மளோட கையில் தாரன் முகநாக்கள் தானே உங்களுக்கு அந்த வீடு கட்டி தரதுக்கு வேலை செய்கிறாங்க. வஜ்ரவேல், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. நீ கொடுத்த பணம் 10,000 ரூபா. சரியா, நீ சின்ன பையனை வந்து கனடாவிலேருந்து உங்கள் அப்பா மூலமாக அனுப்பிச்சி விட்ருக்கேன். இந்த பிறந்த அம்மாவுக்கு தான் நம்ம வீடு கட்டுறோம். நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உனக்கு அந்த வீட்டை நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கேன். சரியா, வச்சு கொடுங்கம்மா, சந்தோஷமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி. சரி நண்பர்களே, நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். குட்டையன்னு வாங்கிட்டே இருக்கிறான், சாப்பிடலாமா? ரொம்ப கேஷுவலா வராமா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு கூப்பிடலாம். சாப்பாடு என்ன பாத்தீங்கன்னா, இட்லி சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், கருப்பு கோணி, ஸ்வீட் இருக்கு. அதனால இப்ப தேங்காய் சட்னி எடுப்போம். எடுத்துக்கோ, இதனால எடுத்துக்கோ. சாம்பார் 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 இட்லி மேல ஊத்தாத, இப்பதான் ஊத்தணும். கருப்பு கோணியை தொட்டுருச்சு. பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை முன்னத்துக்கு முன்னாடி குடிக்கணும். பைப் லைனை கொஞ்சம் ஈரப்படுத்திக்கணும், அப்பதான் விக்கல் எடுக்காது. அப்படி குடிச்சாலுமே இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, ஒரே ஒரு மடக்கு மட்டும்தான். ஈரப்படுத்துறதுக்காக தான் குடிக்கணும். குடிச்சாதான் நம்மளுக்கு இந்த ஈரமல் சாப்பிடும் போது எந்த தொந்தரவுமே வராது. கருப்பு கோணி வாயில போடுங்க தம்பி. அதையா அப்படி ஃபுல்லாக வாயில் வச்ச என்ன உயிரணும் அப்படியே? அதாவது கொஞ்சம் சரட்டுன்னு உள்ளே போயிடும். எனக்கு இருக்கையிலே பிடிச்ச ஸ்வீட்டு இந்த கருப்பு கோணி தான். இது வந்து சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு தோணும், எடுத்து வாய்க்குள்ள போட்டிங்கன்னா அடுத்து அடுத்து இன்னும் இன்னொன்று அப்படியே உள்ளே இறங்கிட்டே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி நண்பர்களே, நாங்கள் வந்து எங்களோட பேக் யார்டு வந்துட்டோம். நீங்கள் வந்து சூப்பரான வேதனால கொஞ்ச நேரம் வெளியே விளையாடலான்னு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பிறப்பு சான்றிதழில் வந்து நம்ம இனிஷியல் போட்டு வாங்குகிறோம் இல்லையா, நம்ம பேர் அப்புறம் இனிஷியல் வச்சு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல் வெற்றிவேல் அப்படின்னு வாங்குகிறோம் இல்லையா. இப்போ இதெல்லாமே வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சிக்கல் உண்டாக்கும், இனிஷியல் மட்டும் போட்டு வாங்கினா. அது ஏன்னா, இப்போது நம்மளோட இந்தியா பாஸ்போர்ட்டே எடுத்துக்கோங்க, அதில் வந்து இனிஷியல் போட்டெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஃபுல் நேம் கேட்பாங்க. ஃபுல் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், வெற்றிவேல் லக்ஷ்மணன் அப்படின்னு ஃபுல்லாக இருக்கணும், வஜ்ரவேல் லக்ஷ்மணன் அப்படின்னு இருக்கணும், இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கணும். அதே தான் வெளிநாடுகளில், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்செப்டே வந்து நாங்கள் யாருமே இங்கே பயன்படுத்துறதில்ல. அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல் நேம் தான் எழுத வேண்டியதாக இருக்குது. இனிஷியல் போட்டு வாங்கினா நிறைய இடத்துல அது கன்ஃபியூஸ் ஆகிக்கும். அதனால் இனிமேல் பிறப்பு சான்றிதழ் வாங்குறவங்க எல்லாத்துமே முழு பேர் எழுதிடுங்க. ஏன்னா நம்ம போகிறது அப்பா பேர் வரணும் அப்படின்னு, லாஸ்ட் நேம் அம்மா பேர் வரணும் அப்படின்னு எழுதுறோம். அப்படி எழுதும் போது நம்ம எதுக்கு இனிஷியலை மட்டும் போடணும்? முழு பேரை போட்டால் என்ன பிரச்சனை? முழுசாகவே இருந்துட்டு போகுது. வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒத்துக்குவாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த இனிஷியல் கான்செப்ட் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் கூட ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து இனிஷியல் போட்டெலாம் வாங்க முடியாது, ஃபுல் நேம் இருக்கணும்.
ஏன்னா இப்போது இது ரொம்ப பெரிய பிரச்சனை, ரொம்ப சிக்கலாக இருக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். பர்த் சர்டிஃபிகேட்டில் இனிஷியல் போட்டு வாங்கிட்டு பாஸ்போர்ட்டில் ஃபுல்லாக இருந்துட்டு இங்கே போய் மாற்றிட்டு வாங்க, அங்கே போய் மாற்றிட்டு வாங்கன்னு அலைச்சல் ரொம்ப இருக்கும். அதனால் இதை மட்டும் சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமூகமாகவே நடக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் ப்ரோஸ்ட்.